அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி போன பதிவில் நெல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது அறுவடைக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு என்னென்ன மானியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி பழங்கள் காய்கறிகளை வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, அதாவது விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணினதுலேருந்து அதை வந்து கடைக்கு வர்ற வரைக்கும், இல்லை அறுவடை பண்ணினதுலேருந்து அதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும், ஸோ அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு காய்கறிகள் இல்லை பழங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து அறுவடைக்கு அப்புறம் உள்ள தொழில்கள் என்னென்ன நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா, என்னென்ன ஸ்கீம்ஸில் வந்து லோன் வாங்கிக்கலாம் இல்லை சப்சிடி பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்சிடி அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டேட் சப்சிடி, இன்னொன்று வந்து சென்ட்ரல் சப்சிடி. ஸோ ஸ்டேட் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நார்மலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் உங்கள் கை காசு மட்டும் போட்டுக்கலாம், லோன் எல்லாம் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் சென்ட்ரல் சப்சிடிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி லோன் வந்து வாங்கி ஆகணும். ஸோ லோனும் வாங்கி ஆகணும், லோன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்சிடி எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து சென்ட்ரல் சப்சிடி தான். இப்போ உதாரணத்துக்கு காய்கறிகள் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னா, அந்த முருங்கைக்காவை அறுவடை பண்ணி அதை வந்து கழுவி பேக் பண்ணி சைஸ் வரியாக பிரித்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே என்னென்ன சப்சிடிஸ் இருக்குன்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷிங், அதாவது இதில் என்னென்ன ஆக்டிவிட்டி எலிஜிபிள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் பண்ணுறது, அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது, அதாவது கழுவுறது, கழுவி அதை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது, காய வைக்கிறது, அப்புறம் சைஸ் வரியாக பிரிக்கிறது ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் கிரேடிங் பண்ணுறது. கிரேடிங்னா ஏ குவாலிட்டி பி குவாலிட்டி, இப்போ மார்க்கெட்டுக்கு கொடுக்குறது ஒன்று இருக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் வந்து கூலிங் பண்ணுறது, அப்புறம் வந்து வேக்சின் கோட் பண்ணுறது. வேக்சின்னா இப்போ அந்த ஆப்பிள்லாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேக் ஹவுஸ், அதாவது இப்போ அந்த காய்கறியை வாங்கி வந்து ஒரு இடத்துல வந்து குவிச்சு வைக்கிறது, நெல் உளுந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் ஹவுஸ்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு, அதாவது விவசாயிகள்கிட்ட இருந்து வயலில் இருந்து ஏற்றிட்டு போய் அந்த பேக் ஹவுஸ்க்கு போடுற வேனு, ரீஃபர் வேனு, அந்த மாதிரி பக்கெட் எழுவேட்டர், எழுவேட்டர்னால் இப்போ மேலேருந்து கீழே போகிறது இல்லை இங்கேருந்து கொண்டுட்டு போய் கூட்டிகிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்டில் எலிஜிபிள். என்னென்ன ஐட்டங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா, அதாவது டீஹைட்ரேட் பண்ணுறது. டீஹைட்ரேட்னால் இப்போ வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து அதில் உள்ள மாய்ஸ்டர் எல்லாமே டீஹைட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எலிஜிபிள் கிடையாது. அதற்கப்புறம் கேனிங், அப்புறம் ஜூஸ் போடுறது, ஜாம் போடுறது, ஜெல்லி போடுறது, அதில் வந்து முட்டாய் தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எலிஜிபிளாக கிடையாது. அதாவது பொருளை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பொருளை வந்து எந்த ஒரு சேதமும் பண்ணக்கூடாது, பொருள் வந்து இருந்தபடியே இருக்கணும். இப்போ கொய்யாக்காய் இருக்குது அப்படின்னா கொய்யாக்காய் மாதிரியே இருக்கணும், ஆப்பிள் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து விவசாயிகள்கிட்டருந்து நிறைய உற்பத்தி பண்ணுது, அதை வந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து அதை அழகாக பிரித்து, ஏன்னா அறுவடையில் இருக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ ரெண்டு வித்தியாசத்தையும் உணர்ந்து நீங்கள் வந்து ஒரு புது தொழிலை வந்து கொண்டுட்டு வரணும். அதுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டு. ஸோ இந்த ஸ்கீம் இப்போ நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு ஸ்கீமு. ஸோ இதில் நிறைய சப்சிடி ஸ்கீம்ஸஸ்ஸு, நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடிலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு விவசாயிகள்கிட்டருந்து காய்கறியை வாங்கி அதை வந்து தரம் பிரித்து அறுவடைக்கு அப்புறம் கடைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் 2 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போடலாம். உங்களுக்கு 3% சப் இன்டர்வென்ஷன் வட்டி மானியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கீமில் வந்து மானியம் கொடுக்குறாங்களோ அதையும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் ஒரு நல்ல. 2வது ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஃப்ரா. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நபார்டு மூலியமாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானியம் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அறுவடைக்கு அப்புறம் உள்ள தொழில்நுட்பங்கள் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. மானியம் வந்து நீங்கள் பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா 25%, நீங்கள் வந்து பெண்கள் ஆதி திராவிடர்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 33% கொடுப்பாங்க. இப்போ இந்த 2வது ஸ்கீம், அதாவது ஏஎம்ஐ இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமையும் ஃபஸ்ட்டு ஸ்கீமோட லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ 3% வட்டியும் தள்ளுபடி ஆகும், நீங்கள் 6% தான் வட்டி கட்டி ஆகணும், 2வது வந்து உங்களுக்கு மானியமும் கிடைக்கும். ஸோ இதையும் அதையும் லிங்க் பண்ணிக்கலாம். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு, அதாவது இந்த ரொம்ப கன்ஃபார்ம்டான சப்சிடி, உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்து வரைக்கும் அதிகபட்சம் கிடைக்கும், 50 லட்சம் 52 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். எவ்வளோ ப்ராஜெக்ட் போடுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு
35% வரைக்கும் உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் ஹவுஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் ரீஃபர் வேன் போடுறது, அப்புறம் அந்த கூலிங் வேன் வச்சுக்கிறது, இப்போ சில காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேயே இருக்கணும், அதாவது சில்லிலே இருக்கணும். சில காய்கறிகள்லாம் நார்மலில் விட்டால் கூட நமக்கு போதும், சில காய்கறிகள் சில்லில் வைக்கல அப்படின்னா வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஐட்டங்கள்தான் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த என்எஸ்பியும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஏஐஎஃபோட இந்த என்எஸ்பியை இணைச்சிக்கலாம். ஸோ ஏஐஎஃப்ங்கிறது உங்களுக்கு கம்மியான கொலட்ரலில் அதிக லோன் வந்து கொடுக்குறது, ப்ளஸ் ரெண்டு வட்டி மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்கீமோட நீங்கள் எந்த ஸ்கீம் மானியத்தை வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். 3-4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய லெவல், கார்ப்பரேட் லெவலில் ஒரு வில்லேஜில் உள்ள காய்கறிகள்லாம் மொத்தமாக வாங்கி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் போட்டு பண்ணுறது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் பார்க்கலாம், என்னென்ன மாதிரி நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்கு. சிவில் ஒர்க்குனால் நீங்கள் வந்து கட்டடம் கட்டுறது. இப்போ ஒரு கட்டடம் கட்டி அந்த கட்டிடத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து அது காய்கறியை போடுவீங்க. ஸோ காய்கறிகளை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 லட்சம் சிவில் ஒர்க்கு, அதாவது அந்த கட்டடம் கட்டுறதுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிஷினரிஸ், இப்போ உதாரணத்துக்கு காய்கறியை வந்து வெயிட் போடுற மிஷினு, அப்புறம் வந்து காய்கறியை கழுவுகிற மிஷினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பேக் பண்ணுற மிஷினு, அதுக்கப்புறம் அதை அடுக்கிற ட்ரே. ஸோ இது எல்லாமே வந்து மிஷினரிஸில் வந்துடும். நான் அதுக்கு ஒரு 15 லட்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, சிலது வந்து நீங்கள் கண்டிப்பாக இது இருந்தால் தான் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல்னால் நீங்கள் அப்போ தான் வந்து காய்கறிகள் எல்லாம் வந்து ரன்னிங் காஸ்ட்டு விவசாயங்கள்ட்ட போய் வாங்கணும், அப்போ விவசாயிகளுக்கு காசு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் 48 லட்சம் லோன், அதாவது 80% லோன் வாங்குவீங்க, 20% மார்ஜின் உங்களோட கை காசு வந்து நீங்கள் போடணும். அதில் வந்து 25% சப்சிடி கிடைக்கும், 3% வட்டி மானியம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதற்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த பேக் ஹவுஸ்லாம் கட்டுறப்ப காய்கறிகள் சம்மந்தமாக நீங்கள் பண்ணும்போது பிளான் அப்ரூவல் பஞ்சாயத்து லெவலில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு காய்கறியை வாங்குகிறேன், வாங்கி அப்படியே வந்து கைமாற்றி விட்டுறேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எதையாவது அதில் வந்து ஒரு வேலைகளை வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும். அப்புறம் இதோட எவ்ரி டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வீடியோ போடும்போது இந்த ஸ்கீம் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்போ வந்து இது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா ஸ்கீம் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்க அப்படியே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த டைத்தில், அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணக்கூட டயத்தில் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செயல்படுங்க. ஸோ எல்லா ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிவிலு, மிஷினரிஸ் காஸ்ட்டு, அப்புறம் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து தான் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ஒரு சப்சிடி லிமிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளை அறுவடைக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, எல்லாமே ஓகே, இதெல்லாம் வந்து கிடைக்குமா ஃபஸ்ட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு உள்ள க்வெஸ்சனு. கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நம்ம காசு கை காசு போட்டு பண்ணும்போது நம்ம யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டக்கு டக்குன்னு வேலைகளை வந்து பார்க்கலாம். பட் கவர்மெண்ட் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் அப்ளை ஆகி சப்சிடிலாம் உங்களுக்கு ஓகே ஆகி அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து லோனுக்கு போகணும். அவசரப்பட்டுட்டு லோனு போகக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் வந்து சப்சிடி தான் கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லோன் போகக்கூடாது. உங்களுக்கு தொழில் அனுபவமும் இருக்கணும், தொழிலை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சப்சிடிக்கு போங்க, அது இல்லை அப்படின்னா சப்சிடிக்கு வந்து போகாதீங்க. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்சிடியை பற்றி தெரியணும்னா நாங்கள் வந்து எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு 1 ஹவர் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ரொம்ப மினிமமான காஸ்ட்டு, 250 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ 250 ரூபா வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அடுத்த கட்டம் வந்து போயிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்சிடிஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.